ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு முபாப அகாடமி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்கெலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டென்த் அதாவது கம்மிங் மண்டே வந்து டென்த் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க அதுக்கு முன்னாடியே உங்க டென்த் ரிசல்ட் தெரிஞ்சா சூப்பரில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனா இஷ்யூவால கவர்மெண்ட் வந்து எயிட்டி டுவெண்ட்டி ரூல்ஸை வந்து

இந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட குவார்டர்லி மார்க் அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கான குவார்டர்லி மார்க் எடுத்துக்கோங்க இப்போ தமிழ்னா தமிழோட குவார்டர்லி மார்க் எடுத்துக்கோங்க பிளஸ் தமிழ் சப்ஜெக்டோட ஆஃபர்லி மார்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு அதை வந்து டூ ஆல டிவைட் பண்ணுங்க அப்போ நம்மளுக்கு அந்த மார்க் அந்த ரெண்டு மார்க்கோட ஆஃப் நம்மளுக்கு கிடைச்சிடும் கரெக்டா இப்போ அதோட வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஆல மல்டிப்ளை பண்ணுங்க அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் அதை வந்து ஹண்ட்ரட் டிவைட் பண்ணுங்க அப்புறமேட்டு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஆட் பண்ணுங்க இந்த ட்வெண்ட்டி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல வேண்டாம் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாவே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி மார்க் வந்து ஃபுல்லாக போட்டுருவாங்க இல்லை அதோட கம்மியாக தான் இருக்குது அதாவது நான் ஃபைவ் டேஸ் நான் லீவ் எடுத்திருக்கேன் ஸ்கூல் டேஸ் நான் படிக்கும்போது ஃபைவ் டேஸ் நான் லீவ் எடுத்துருக்கேன் அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ட்வென் ஹண்ட்ரட் பர்சன்ட்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க் வந்து ஃபுல்லாகவே போட்டுருவாங்க இல்லை நான் வந்து அதுக்கு மேலேயே எடுத்துருக்கேன் டென் டேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்து மார்க் கம்மியாகும் அதாவது நைன்டீன் எயிட்டீன் செவன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூஸ் ஆகிட்டே போகும் இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் இருக்குது இப்போ இது அவங்களோட குவார்டர்லி மார்க் அதுக்கப்புறம் ஆஃப் மார்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு நான் பப்ளிக் மார்க் வந்து எப்படி நான் கேல்குலேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் ஸ்டெப் ஒன்றில் நம்ம குவார்டர்லி அண்ட் ஆஃப்லி மார்க்கை ஆட் பண்ண போகிறோம் ஸ்டெப் ஒன்ல குவார்ட்டர்லி சிக்ஸ்டி மார்க் ஃபிஃப்டி ஆட் பண்ணனா நம்மளுக்கு ஒன் ஒன் டென் கிடைக்கிது ஸ்டெப் டூ என்னன்னு பாருங்கள் டிவைட் பை டூ இப்ப நம்ம இதை டிவைட் பை டூ பண்ண போறோம் டிவைட் பை டூ பண்ண என்ன வரும் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் ஓகே இப்போ ஸ்டெப் த்ரீ வந்து மல்டிப்ளை பை எயிட்டி பை ஹண்ட்ரட் இப்போ இதை எயிட்டி பை ஹண்ட்ரட் பண்ண போறோம் எயிட்டி பை ஹண்ட்ரட் பண்ண ஃபைவ் டேபிள்ஸ் நீங்க ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கோங்க நீங்க இது ஃபோர்ல போகும் ஆக்சுவலா ஃபார்ட்டி ஃபோர் வரும் ஓகே ஸ்டெப் ஃபோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி மார்க்கை நீங்க ஆட் பண்ணணும் இப்போ இந்த ஃபார்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி மார்க் ஆட் பண்ணணும் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ இந்த ஸ்டூடண்டோட தமிழ் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பப்ளிக் தமிழ் மார்க் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தான் இங்கிலீஷ் கால்குலேட் பண்ணலாம் இங்கிலீஷும் அதே மாதிரி தான் போறோம் எயிட்டி செவன்ட்டி ப்ளஸ் எயிட்டி ஆட் ஃபிஃப்டி கிடைக்கும் டிவைடெட் பை டூ போட போகிறோம் ஸ்டெப் த்ரீ வந்து மல்டிப்ளை பை எயிட்டி பை ஹண்ட்ரட் எயிட்டி பை ஹண்ட்ரட் இது அதே மாதிரி ஃபோர் இன்டூன் வந்து என்ன வரும் சிக்ஸ்டி வரும் பிளஸ் ட்வெண்ட்டி ஆட் பண்ணா நம்மளுக்கு எயிட்டி மார்க் வந்துடும் இப்போ இங்கிலீஷில் இந்த ஸ்டூடெண்ட் எயிட்டி மார்க்ஸ் எடுத்திருக்காங்க இதே மாதிரி நான் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு சப்ஜெக்ட் கால்குலேட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைன்டி ஃபைவ் எடுத்துட்டு டோட்டலா ஃபோர் டுவென்ட்டி நைன் பண்ணும்போது எனக்கு நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்துச்சு நைன்டிதான் எனக்கு நைன்டி ஃபைவ் ஃபைவ் வந்துருச்சு அது மாதிரி இந்த ஹாஃப்ல இருந்தா அது எடுத்துக்காதீங்க அதை நார்மலா நீங்க நைன்ட்டி ஃபைவ் வச்சு போடுங்க சொல்ல முடியாது அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் ஸ்கூல்லாம் சில ஸ்கூல்ஸ்லாம் எல்லாம் அந்த ஆஃப் மார்க்கை வந்து இன்னொரு ஆஃப் போட்டு நைன்டி சிக்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க சில ஸ்கூல்ல அந்த ஆஃப் மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க நீங்க கன்சிடர் பண்ணாமே போடுங்க நீங்க அப்ராக்சிமேட்டாவே போடுங்க அது நைன்டி ஃபைவ் பாயிண்ட் சம்டைம்ஸ் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் அப்படி எயிட் அப்படின்னா வரும் அதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கங்க நீங்க பிரச்சனை இல்லை இதே மாதிரி உங்க மார்க்கையும் அஞ்சே மிஷத்துல கண்டுபிடிச்சிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you so much for watching.